அன்பான மாணவர்களுக்கு இன்னிற வந்தனங்கள் டான் தொலைக்காட்சியினுடைய கல்வி சேவை நிகழ்ச்சியினூடாக உங்கள் மத்தியிலேயே இணைந்து கொள்வதிலே மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையிலே தரமிட்டு எட்டு மாணவர்களுக்கான தமிழ்மொழியும் இலக்கியமும் என்ற பாடத்தினூடாக உங்கள் மத்தியிலே இணைந்து கொள்வதிலும் மேலும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையிலே நாங்கள் இன்றைய பாடத்தை நாங்கள் பார்க்கலாம் இந்த பசிப்பிணி மருந்து பசி பிணி பிணி என்பது நோய் நோயை குறிக்கும் அதாவது நாங்கள் இன்றைய சூழலிலே பல்வேறான நோய்களை எதிர்கொண்டு இருக்கின்றோம் அதாவது தொற்றும் நோய்கள் தொற்றா நோய்கள் என்று பல்வேறான நோய்களை நாங்கள் எதிர்கொண்டு வருகின்றோம் ஆக ஆகவே அந்த அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் இலக்கிய பரப்பிலே இந்த பசி ஒரு நோயாக சங்கமருவிய காலத்திலே இருந்திருக்கின்றது அதாவது ஒரு பஞ்சம் அந்த பஞ்சம் ஏற்பட்ட காலத்திலே அனைவரும் உணவின்றி இறக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அந்த காலகட்டத்திலே இந்த பசி என்பது ஒரு நோயாக கருதப்பட்டிருக்கின்றது இந்த பசி நோய்க்கான மருந்து என்பது இங்கு இந்த மணிமேகலை என்ற காப்பியத்தினூடாக மிகவும் அழகாக இது எடுத்துக்காட்டப்படுகின்றது மணிமேகலை பசிப்பிணிக்கு மருந்து கொண்டு வருகின்ற ஒரு ஒரு வைத்தியர் போல செயற்படுகின்றாள் அவளுடைய பசிப்பணியை தீர்க்கின்ற அந்த அமுத சுரபி என்ற அட்சய பாத்திரம் அவளுடைய கைகளிலே இருந்து எவ்வாறாக இந்த பசிப்பிணியை தீர்க்கின்றது பசி என்பது ஒரு நோய் என்பது இங்கு எவ்வாறு வழிபடுகின்றது என்பதனை நாங்கள் இந்த பாடத்தை படிப்பதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் வாங் வாரங்கள் நாங்கள் தொடர்ந்தும் இணைந்திருப்போம் பசிப்பிணி மருந்து பிணி என்பது நோய் நோயை குறிக்கும் பிணியிலா பெருவாழ்வு நாங்கள் வாழ வேண்டும் என்று குறிப்பிடுவார்கள் பசி என்ற நோய்க்கு உரிய மருந்து எது பசிப்பணியினுடைய மருந்து உணவுதான் பசி என்பது ஜீவராசிகளுக்கு குறிப்பாக மானிடர்களுக்கு இயற்கையானது எங்களுடைய உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலே உயிர்கள் உருவாகிய காலத்தில் இருந்தே இந்த உயிர்களுக்கு ஒரு உணவு உண்ணுகின்ற முறை அதாவது உணவு என்பது உயிர்களை இயக்குகின்ற ஒரு ஆதார சக்தியாக இருப்பது உணவு பசி என்பது ஜீவராசிகளுக்கு குறிப்பாக மனிதர்களுக்கு இயற்கையானது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல அனைத்து உயிரினங்களுக்கும் பசி என்பது ஒரு இயற்கையான ஒன்றுதான் அது அனைவர்களுக்கும் ஒரு உரித்தான ஒன்று அது தீர்க்கப்படல் வேண்டும் ஆகவே உணவு கொடுக்கப்பட வேண்டும் உணவற்றவர்களுக்கு உணவு கொடுப்பது தானத்துள் சிறந்த தானம் என்று குறிப்பிடுவார்கள் எங்களுடைய சகோதர மொழியிலே கூட இந்த பசி என்பதை குறிப்பதற்காக மிகவும் ஒரு அழகான ஒரு சொற்பதத்தை பயன்படுத்துகின்றார்கள் படகினி என்று அதாவது வயிற்றில் நெருப்பு வயிற்றிலே நெருப்பு கட்டியது போன்றுதான் அந்த பசி ஏற்படுகின்ற பொழுது நமக்கு உரிய உணர்வுகள் இருக்கும் என்பதனை மிகவும் அழகாக அவர்கள் படகினி என்று குறிப்பிடுகிறார்கள் பசியும் அதை தீர்க்கும் வழியும் மணிமேகலையில் நன்கு குறிப்பிடப்பட்டுள்ளன மணிமேகலை மணிமேகலை என்பது தமிழிலே சங்கமருவிய காலத்திலே தோன்றிய காப்பியங்களுள் ஒன்று அதாவது சங்கமருவிய காலத்திலே சிலப்பதிகாரம் என்றொரு காப்பியம் தோற்றம் பெற்றது சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கலாம் அன்பான மாணவர்களே சிலப்பதிகாரம் அதிலே கதாநாயகன் கோவலன் கதாநாயகி கண்ணகி கோவலன் கண்ணகியை விட்டு மாதவி என்ற ஒரு நடன மாதுவிடம் சென்று அவன் வாழ்க்கை நடத்துகின்றான் சில காலங்கள் பின்னர் இருவரும் அவர்கள் மனதிலே ஏற்பட்ட கசப்பினால் காணல்வரி என்ற பகுதியில் அவர்கள் இருவரும் பிரிந்து மீண்டும் கோவலன் கண்ணகியுடன் இணைகின்றான் அந்த வேளையில்தான் மாதவிக்கு கரு உற்றிருக்கின்றது மாதவி ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்து பெற்றெடுக்கின்றார் மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த ஒரு பெண் குழந்தைதான் மணிமேகலை மணிமேகலை சிலப்பதிகாரத்தினுடைய தொடர் காப்பியமாக வருகின்றது சிலப்பதிகாரத்தினுடைய அதே தொடர் கதையை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண் பிள்ளையாகிய மணிமேகலையினுடைய கதை மணிமேகலை என்ற காப்பியத்தினூடாக வெளிப்படுகின்றது சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகள் அது சமண சமயம் சார்ந்த ஒரு காப்பியமாக இருக்கின்றது அதிலே நீங்கள் பார்க்கலாம் சேரன் செங்குட்டுவன் உலா போகின்றான் உலா போகின்ற வேளையிலே குறவர்கள் ஒரு கதையை கூறுகின்றார்கள் இந்த இங்கு வேப்பமரத்திலே அதன் ஒரு ஒருமுலை அறுத்த திருமாவண்ணியாக ஒரு பெண் வாட்டத்துடன் நின்றாள் அவளை ஒரு விமானத்திலிருந்து வந்த ஒருவன் அழைத்து கொண்டு போனான் என்று கூறுகின்ற வேளையில் அங்கு இருந்த சீத்தலை சாத்தனார் இந்த கதை எனக்கு தெரியும் இதிலே வருகின்ற இந்த பெண் கண்ணகிதான் என்று கூறுகின்றார் அந்த கதையை கேள்வி கேள்வியடைந்த இளங்கோவடிகள் இந்த கதையை நான் ஒரு காப்பியமாக எழுதப் போகின்றேன் என்று எழுதத் தொடங்குகின்றார் சீத்தலை சாத்தனார் கதையை கூறக்கூற இளங்கோ வடிகள் எழுதியதுதான் சிலப்பதிகாரம் சிலம்பு சிலம்பினை விற்க கண்ணகி கோவலன் இருவரும் சென்று கோவலன் இறப்பது சிலப்பதிகாரத்தினுடைய கதையமைப்பாக இருக்கு சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக கண்ணகி மன்னிக்கவும் மாதவி கோவலன் ஆகிய இருவரதும் குழந்தையாக வருகின்ற மணிமேகலை தன்னுடைய தாய் செய்த தொழிலை அவள் ஒரு விலை மாது அந்த விலை மாது அந்த கணிகையர் தொழிலை வெறுத்து இவள் ஒரு பௌத்த சமய துறவியாக மாறுகின்றாள் பௌத்த சமய துறவியாக மாறி பௌத்த சமயத்தின் ஒரு முக்கியமான அறமான இந்த பசிப்பு நிதிர்த்தல் மக்களை நல்வழிப்படுத்தல் ஆகிய செயல்களை இந்த மணிமேகலை செய்து வந்திருக்கின்றாள் இதனை மணிமேகலை என்ற காப்பியம் மிகவும் அழகாக எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது பசியனும் தீப்பிணி பசி என்பது தீ அதான் அதுதான் நான் கூறியிருந்தேன் இனத்தவர்கள் சிங்களவர்கள் கூறுவார்கள் படகினி என்று சொல்லி வயிற்றிலே நெருப்பு பசியெனும் தீப்பிணி என குரல் குறிப்பிட்டுள்ளது குரல் என்பது திருக்குறள் திருக்குறள் பசியை தீப்பிணியாக நெருப்பு வருத்தமாக கூறுகின்றது உண்மைதான் ஆனால் பசியை என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார் சாத்தனார் சாத்தனார் என்பவர் சீத்தலை சாத்தனார் மணிமேகலையை எழுதியவர் மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூல வாணிகன் சீத்தலை சாத்தனாரே இந்த மணிமகலை பகுதியை எழுதியிருக்கின்றார் மணிமேகலை என்ற காப்பியத்தை எழுதியிருக்கின்றார் சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக இரட்டை காப்பியமாக இது இடம்பெறுகின்றது அதை மேலும் மேலும் வளர்ப்பதை பல கட்டங்களில் பார்க்கலாம் பசியின் கொடுமையை பல உதாரணங்களைக் கொண்டு விவரிக்கின்றதை பார்க்கலாம் பசிப்புணியின் கொடுமையை பற்றி தீவதிலகை மூலம் அறிகின்றோம் தீவதிலகை என்ற பாத்திரத்தின் மூலமாக இவர் பசிப்பிணியினுடைய கொடுமை பற்றி குறிப்பிடுகின்றார் குடிபுறப்பு அளிக்கும் பசி வந்தால் எங்களுடைய குடிபுறப்பு நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோம் நாங்கள் யார் என்பதெல்லாம் அழிந்துவிடும் விழுப்பம் கொல்லும் பசிப்புணி என்னும் பாவி என்ன எங்களுடைய நன்னடத்தைகளே அது அழித்து விடலாம் பசிப்புணி குடிபுறப்பளிக்கும் விழுப்பம் கொல்லும் என்னும் பாவி பசிப்புணியை பாவி என்று தீவதிலகை கூறுகின்றாள் அது தீர்ந்தோர் புகழ் என் நாவினால் சொல்ல இயலாது அதாவது பசிப்பிணியை தீர்ந்தவர்களுடைய புகழை அதாவது பசிப்பணி என்பது அந்த பிணியை நீக்கியவருடைய புகழை என்னுடைய நாவால் சொல்ல முடியாது மந்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் மண் துணி என்றால் மண்ணால் உருவாக்கப்பட்ட ஞாலம் ஞாலம் என்பது உலகம் மண்ணாலே உருவாக்கப்பட்ட இந்த உலகத்திலே வாழ்வோர்க்கெல்லாம் வாழ்பவர்களுக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உண்டி என்பது உணவு ஞாலம் என்பது உலகம் உண்டி என்பது உணவு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அதாவது உணவை கொடுத்தவர்கள் உயிர் கொடுத்தவர்கள் ஆகின்றனர் மணிமகளை இவ்வாறு கூறுகின்றது மண் ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று குறிப்பிடுகின்றது மந்திர பாத்திரம் நீங்கள் இதிலே மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த மந்திர பாத்திரம் அதாவது கோமுகியில் இருந்து கோமுகி பசுவினுடைய முகத்தை போன்று காணப்பட்ட ஒரு பொய்கை கோமுகி பொய்கை அந்த கோமுகி பொய்கையில் இருந்துதான் மணிமேகலைக்கு இந்த அமுத சுரபி அதாவது இந்த அட்சய பாத்திரம் கிடைக்கின்றது மந்திர பாத்திரம் கோமுகியில் இருந்து மணிமேகலை கையில் கிடைக்கின்றது மணிமேகளுடைய கையிலே அது கிடைக்கின்றது பெரும் பசி உள்ளவர்கள் முகம் கண்டு அமுது சுரக்க வேண்டும் ஈன்ற முகம் கண்டு தீம்பால் சுரக்கும் இனிய தாய்முலை போன்று அதாவது சேய் என்றால் குழந்தை ஈன்றசே என்றால் பெற்ற குழந்தை பெற்ற குழந்தையினுடைய முகத்தை பார்த்தவுடன் தாயினுடைய முலையிலிருந்து பசி தீர்க்க பால் சுரக்கின்றது போல தீம்பால் சுரக்கும் இனிய தாய்முலை போன்று பசிமுகம் கண்டு இந்த மந்திர பாத்திரத்திலிருந்து உணவு சுரக்க வேண்டும் இதுவே தீவதிலகையின் வேட்கையாகும் வேட்கை என்பது ஆசை விருப்பு வேட்கை என்பது விருப்பு தீவதிலகையினுடைய விருப்பு யாது பசிக்கின்ற குழந்தையை கண்டு பால் சுரக்கின்ற தாயின் முலையைப் போல பசிக்கின்றவர்களுடைய முகத்தை கண்டு இந்த அமிர அமுத சுரபியாலே உணவு சுரக்க வேண்டும் என்பது தீவதிலகையினுடைய ஆசையாக இருக்கின்றது வேட்கை என்பது ஆசை அரவண அடிகள் அரவண அடிகள் என்பவர் மணிமகலையிலே வருகின்ற ஒரு துறவி அரவநாடிகள் சொல்லுகின்றார் மக்கள் தேவர் என இரு சாரார்க்கும் ஒத்த முடிவின் ஓரறம் உரைக்கேன் ரெண்டு ரெண்டு சாராருக்கும் மக்கள் தேவர் என்ற இரு நபர்களுக்கும் இரு சாராருக்கும் மக்கள் தேவர் என சாரார்க்கும் ஒத்த முடிவின் ஓரறம் உரைக்கேன் ஒரு முடிவாக நான் ஒரு அறத்தை சொல்லுகின்றேன் அறம் என்றால் தர்மம் அல்லது நீதி நீதி தர்மம் இந்த மக்களுக்கும் தேவர்களுக்கும் நான் ஒரு அறத்தை சொல்லுகின்றேன் அந்த அறம் யாது என்றால் பசிப்பினி தீர்த்தல் என்ன அறம் என்றால் பசி ஆகிய நோயை தீர்ப்பதே மக்கள் தேவரனை இருசாரார்க்கும் நான் உரைக்கின்ற ஒரு அறக்கருத்து தர்மக்கருத்து என்று அரவணாடிகள் சொல்லுகின்றார் தீபதிலகையினுடைய வேட்டை அரவணாடிகள் சொல்லுகின்ற அறம் என்றால் என்ன என்றெல்லாம் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிச்சை எடுத்தல் என்பது தவறல்ல ஆபுத்திரன் மதுரையில் மாசற்ற மனைகளில் பிச்சை எடுத்தான் ஆபுத்திரன் குருடர் இந்த ஆபுத்திரனுக்கு எவ்வாறு இந்த அச்சய பாத்திரம் கிடைக்கின்றது என்று நீங்கள் இதிலே பார்க்கலாம் ஆபுத்திரன் என்பவன் பிச்சை எடுக்கும் தொழிலை மேற்கொள்கின்றான் ஆபுத்திரன் வீடுகளிலே மதுரையில் மாசற்ற மனைகளில் மாசு என்பது குற்றம் குற்றமில்லாத வீடுகளில் குற்றமற்ற மாசற்ற என்பது குற்றமற்ற மனைகளில் மனை என்பது வீடு மனைகளில் பிச்சை எடுத்தான் குருடர் செவிடர் முடவோர் நோயாளர் அநாதைகள் இவர்களை அழைத்து உண்ணச் செய்து மிச்ச உணவைத்தான் பிச்சை எடுத்து அவன் பிச்சை யாரை கொடுக்கின்றான் குருடருக்கு கொடுக்கின்றான் செவிடர் முடவர் நோயாளர்கள் ஆகியவர்களுக்கு கொடுக்கின்றான் அனாதைகள் அவனுடைய பிச்சையை கூட அவன் பகிர்ந்து கொடுக்கின்றான் இவர்களை அழைத்து உண்ணச் செய்து மிச்ச உணவைத்தான் உண்டான் இரவில் அந்த பிச்சை பாத்திரத்தை தலைக்கு வைத்து படுத்தான் அவன் பிச்சை எடுத்த மதுரையிலே பிச்சை எடுத்த அதுவும் மாசற்ற மனைகளிலே குற்றமில்லாத வீடுகளிலே எடுத்த பிச்சை பாத்திரத்தை தலைக்குள் வைத்து படுக்கின்றான் யார் ஆபுத்திரன் ஆபுத்திரன் நீங்கள் ஏற்கனவே தீவதிலகை பற்றி பார்த்திருக்கின்றீர்கள் அரவண அடிகள் தொடர்பாக பார்த்திருக்கின்றீர்கள் இப்பொழுது வருபவன் ஆபுத்திரன் ஆபுத்திரன் பிச்சை எடுக்கும் தொழிலை செய்தவன் இரவிலே அந்த பிச்சை பாத்திரத்தை தன் தலைக்கு வைத்து படுத்தான் பின்பு சிந்தாதேவி ஆபுத்திரன் முன்பு தோன்றி சிந்தாதேவி தோன்றி பின்வருமாறு கூறினார் சிந்தாதேவி என்பவர் தோன்றி இவ்வாறு கூறுகின்றார் அன்பா எழுந்திரு இதை கொள் இது அற்புத திருவோடு அற்புதமான திருவோடு திருவோடு என்பது பிச்சை எடுக்கின்ற பாத்திரத்தை குறிக்கும் நாடு வறண்டாலும் எவ்வகையான திருவோடு நாடு வறண்டாலும் இந்த ஓடு வரலாது அவள் எவ்வாறு கூறுகின்றாள் சிந்தாதேவி நாடு வரந்தா வறண்டாலும் இந்த ஓடு வரலாது நாடெல்லாம் வறுமை புகுந்தாலும் இந்த ஓடு வறுமை உறாது என்றால் என்ன அர்த்தம் இந்த ஓட்டிலே உணவு வந்து கொண்டே இருக்கும் இதில் நிறையும் உணவிற்கு குறைவிராது இதிலே நிறைகின்ற உணவிற்கு குறைவிராது வாங்குவோர் கைதான் அழுத்து போகும் வாங்கி வாங்கி இயலாது அழுத்துப் போகும் அன்பான மாணவர்களை நீங்கள் பார்க்கலாம் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று கூறுவார்கள் அதாவது நாங்கள் எந்த பொருளை நாங்கள் வாங்குகின்ற பொழுது போதும் போதும் என்று கூறுவோம் என்றால் உணவைத்தான் உணவை நாங்கள் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் நாங்கள் உண்ண முடியாது நாங்கள் போதுமென்று உரைக்கின்ற ஒரே ஒரு பொருள் உணவுதான் அந்த உணவுதான் தான் எங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நாங்கள் உண்ண முடியாது அதன் இது இதிலே சொல்லுகின்றார்கள் அதைத்தான் வாங்குவோர் கைதான் அழுத்து போகும் இது வழங்குதல் அழுக்காது இந்த அச்சய பாத்திரம் கொடுப்பது அழுக்காது அழுக்காது இது அழியா தன்மையது தன்மையது என்றால் தன்மை உடையது என்று சொல்லி கூறுகின்றார் யார் சிந்தாதேவி ஆபுத்திரனுக்கு இதிலே இன்னும் ஒன்று கூறப்படுகின்றது அமுத சுரவியிலே உணவு சுரப்பதற்காக முதலிலே என்ன செய்ய வேண்டும் என்றால் சிந்தாதேவி தூங்கிக் கொண்டிருந்த ஆபுத்திரனை எழுப்பி கூறுகின்றாள் இந்த அற்புத திருவோட்டை அழித்து கூறுகின்றாள் அதிலே சொல்லுகின்றாள் இந்த இதிலே நீங்கள் முதன் முதலாக யாரிடம் இந்த அமுது சுரபியிலே ஒரு பிச்சை எடுக்க வேண்டும் யாரிடமாவது பிச்சை எடுத்துத்தான் அந்த அமுது சுரபி பிச்சை தான் அது அமுதம் மேலும் மேலும் சுரக்கும் இங்கே இவள் இந்த அமுத சுரபியிலே முதன் முதலாக பிச்சை எடுப்ப எடுக்க வேண்டும் யாரிடம் இருந்து என்றால் ஒரு பத்தினி பெண்ணிடம் இருந்துதான் பிச்சை எடுத்தால்தான் அது மேலும் மேலும் அந்த அமுத சுரபியிலே இன்னும் உணவு பெருகி வரும் அமுத சுரபியில் உணவு சுரப்பதற்காக ஒரு பத்தினி பெண்ணிடம் பிச்சை எடுக்க வேண்டும் அவள்தான் ஆதிரை நல்லாள் ஆதிரை அவளுடைய பெயர் ஆதிரை நீங்கள் தீவதிலகை அரவணாடிகள் ஆபுத்திரன் தொடர்பாக பார்த்திருந்தோம் இவர்கள் எல்லாம் மணிமேகலை என்ற காப்பியத்திலே வருகின்ற பாத்திரங்கள் ஆதிரை தான் என்ன செய்கின்றாள் இந்த பத்தினிப்பன் ஆதிரை பிச்சையிட்ட சமயம் புனையா ஓவியம் புனையா ஓவியம் என்பது வரையப்படாத ஓவியம் புனையா ஓவியம் என்பது வரையப்படாத ஓவியம் மணிமேகலை நின்ற மணிமேகலையிடம் இதில் யார் புனையா ஓவியம் என்று குறிப்பிடப்படுகின்றாள் மணிமேகலை உணவை இட்டுச் சொல்லுவாள் பாரக மடங்களும் பசிப்புணி அருக பசிப்புணி அருக என்பது பசிப்புணி நீங்குக என ஆதிரை இட்டனல் ஆறுயிர் மருந்து ஆறுயிர் மருந்து என்பது உணவு உயிரை காக்கின்ற மருந்து உணவு அதாவது தான் முதன் முதலாக அந்த பத்தினி பெண் இதிலே உணவை இடுகின்றாள் மணிமகலையின் அபுதல் சுரபியின் அடிப்படையான உண்மையொன்று புலப்படும் அதுதான் அள்ளி கொடுத்தால் வெள்ளம் பெருகும் அதாவது அள்ள அள்ள குறைவடையாத ஒன்று இந்த அமுத சுரபி அமுதம் சுரத்தல் அதாவது அமுதம் என்றால் இந்த உணவு சும சுரத்துக் கொண்டிருத்தல் ஆபுத்திரன் தனது சோற்றையும் பங்கு வைத்து உண்ணுகின்றான் கலைமகள் தரும் அமுத சுரபி கலை போல வற்றா நிறைவு அதாவது எங்களுக்கு ஆபுத்திரனுக்கு தன்னுடைய அட்சய பாத்திரத்தை அவனுடைய நித்திரை நேரத்திலே வந்து எழுப்பி தருகின்றாள் எழுப்பித்தருகின்ற வேளையிலே அந்த ஆபுத்திரன் வந்து அவனிடம் கூறப்படுகின்றது நீ பிச்சை எடுத்த எடுப்பதற்காக நீ இந்த பாத்திரத்திலே முதன் முதலாக ஒரு பத்தினி பெண்ணிடம் பிச்சை எடுக்க வேண்டும் அவள் தான் ஆதிரை கலைமகள் தரும் அமுதசுரபி சுரபி போல வற்றா நிறைவு கலைச்செல்வத்தை கொண்டு அன்புடன் உழைத்து உழைத்த பயனை அறவுணர்வுடன் பங்கு வைத்துண்டால் நாட்டிலே அப்ப அப்பொழுது இந்த உணவினை உண்டு அதிலே நாங்கள் அண அரவுணர்வோடு நாங்கள் இதிலே பங்கு வைத்து உண்டால் எங்களுக்கு இது இன்னும் இன்னும் பெருகி பெருகி வரும் என்று சொல்லப்படுகின்றது பங்கு வைத்துண்டால் நாட்டில் வளம் பெருகும் அன்னம்பாலிக்கும் அன்னம்பாலித்தல் என்பது உணவு பெருகும் என்பதுதான் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சீற்றம்பலம் என்ற ஒரு தேவாரம் கூட உண்டு அன்னம்பாலிக்கும் பஞ்சமிராது உணவு பெருகும் பஞ்சமிராது நாடு விளைவடையும் துறவுப்பான்மையுடன் துய்க்க வேண்டும் ஈந்து உவக்க வேண்டும் உவத்தல் என்றால் மகிழ்ச்சி அடைதல் ஈந்து உவக்க வேண்டும் அதாவது கொடுத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைய வேண்டும் மணிமேகலை கலைச்செல்வி இதிலே கூறப்படுகின்ற கலைமகள் தரும் அமுத சுரபி கலைச்செல்வம் போல வற்றா நிறைவு என்று இதிலே கலைமகள் என்று குறிப்பிடப்படுபவள் மணிமகளை இந்த படத்திலே அன்பான மாணவர்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த பசிப்புணி மிக்க மக்களுக்கு இந்த மணிமகளை உணவினை அளிக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் துறவியாக இருந்து அவள் உணவளிக்கின்றாள் கலைச்செல்வி செல்வி கலையை காசாக்காமல் துறவு பூண்டு அருள்வழி சென்றாள் அதாவது இவள் ஒரு கலை பிறந்தவள் அதாவது இவள் இவளுடைய தாய் மாதவி மணிமகளினுடைய அம்மா மாதவி ஒரு நாடல் ஒரு ஆடல் ஆடல் வல்ல ஒரு ஒரு கலைஞையாகத்தான் இருந்திருக்கின்றாள் ஒரு நாட்டியக்காரி பாண்டியனுடைய மன்னிக்க வேண்டும் சோழனுடைய அரசவையிலே நடனமாடி பதினொரு வகையான நடனங்களை பன்னிரண்டு வகையிலே பன்னிரெண்டு வயதிலே ஆடி தலைக்கோலி என்ற பட்டத்தையும் ஆயிரத்து எட்டு களைஞ்சி பொண்ணையும் பெருசாக பெற்றவள் மாதவியினுடைய அம்மா மன்னிக்க வேண்டும் மணிமேகலினுடைய அம்மா மாதவி அதனை காசாக்காமல் இவளும் அந்த தொழிலை செய்யாமல் மணிமகள் என்ன செய்கின்றாள் தன்னுடைய தாய் மாதவி செய்த தொழிலை நாட்டிய தொழிலை செய்யாமல் துறவு பூண்டு துறவரத்திலே நின்று அருள்வழி சென்றாள் அவளுக்கு சிந்தாதேவியின் அமுதக்கலையம் கிடைத்தது சிந்தாதேவி ஆபுத்திரனுக்கு கொடுத்த அமுதக்கலையம் அதில் கற்புள்ள மனையறச் செல்வியின் உணவு வந்ததும் அது பொங்கிப் பெருகியது கற்புள்ள அதிலே முதன் முதலாக கற்புள்ள பெண் உணவுவிட்ட பெண் வந்து ஆதிரை நல்லாள் மணிமேகலை தானே உண்ண நேர்த்திருந்தால் அப்படி நேர்ந்திருக்காது என ஆசிரியர் மறைமுகமாக நமக்கு குறைக்கின்றார் அவள் தான் மட்டும் முன்னாது அனைவருக்கும் இந்த மூலம் உணவளிக்கின்றாள் காயசண்டிகையானவள் ஞானை தீ எனும் கொடும்பசி நோயால் துன்புறுகின்றாள் அமுத உணவு பெற்று உண்டவுடன் அவளுடைய பசி நோய் தீர்ந்தது காயசண்டிகைக்கு ஜானை பசி என்ற வியாதி அவளுக்கு வருகின்றது அவளுடைய பசி நீண்டகாலம் பீடித்திருந்த நோய் போன்றதாகும் எவ்வளவு மகள் வைதியிருப்பாள் யோசித்து பாருங்கள் அடுத்து அவளுடைய வாழ்வில் கஷ்டம் ஏற்பட்டதற்கு மணிமேகலை பொறுப்பு அல்லல் உதயகுமாரனுக்கு பயந்து காயசண்டிகை இருந்த மணிமேகலை சிறைச்சாலைக்கு உணவளித்தாள் காவலர்கள் வியந்து அரசனுக்கு தெரிவித்தனர் பாத்திரத்தின் பெருமையை எடுத்துச் சொன்னாள் தெய்வம் தந்தது திப்பியம் ஆயது திப்பியம் என்றால் அது நரகம் யானை தீ நோய் அரும்பசி கொடு கெடுத்தது ஊனுடைய மாக்கட்கு உயிர் மறந்து இது தெய்வம் தந்தது திப்பியம் ஆயது யானை தீ நோய் அரும்பசி கெடுத்தது யானை தீ அதாவது காயசண்டிகைக்கு வந்த யானை பசி நோயை இந்த ஆஹ் அமுது சுரபியிலே இருந்து வந்த அமுது கெடு கெடுத்தது அந்த நோயை இல்லாமல் செய்தது இல்லாமல் ஆக்கியது ஊனுடைய மாக்கட்கு உயிர் மருந்து இது அதாவது இந்த உடம்பை வைத்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இது உயிர் மருந்தாக இருப்பது திப்பியம் என்பது சுவர்க்கத்தை குறிக்கும் இருபத்தெட்டு தினங்கள் இந்திர விழா நடக்க இருக்கின்றது தெய்வம் தந்தது திப்பியம் ஆயது என்பது இறைவ இறைவன் கொடுத்த அந்த அமுதசுரபி சுரபி போன்றது என்று குறிப்பிடப்படுகின்றது இருபத்தெட்டு தினங்கள் இந்திர விழா நடக்க இருக்கின்றது மேற்படி விழாவுக்காக முரசறைபவன் பல வேண்டுகோள்களை விடுத்து கடைசியிலப்படி முடிக்கின்றான் என்று பாருங்கள் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி அதாவது பசிப்பணியெல்லாம் எல்லாம் நீங்கி பெறுக என்று வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அகநகர் மருங்கின் அந்த இந்திர விழா போகின்ற அந்த நகரிலே அதாவது புகார் நகரில் காவிரி மட்டணத்திலே அந்த அந்த முரசரைபவன் குறிப்பிடுகின்றான் அரசனுடைய கடமைகள் என்ன என்பதை மணிமேகலை கோரிட்டுக் காட்டுகின்றாள் மூன்று முக்கிய கடமைகளில் முன்னிற்பது உண்டி கொடுத்தலாகும் உணவு கொடுப்பது குடிமக்களுக்கு உணவு கொடுப்பது அரசனுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று எனவே தன் குடிகளை தீர்க்க வேண்டியது தலையாய கடமையாக அரசனுடைய கடமையாக இருக்கின்றது மணிமேகலை காஞ்சிபுரம் செல்கிறாள் இக்காவியத்தில் புகார் மதுரை வஞ்சியுடன் காஞ்சியையும் ஆசிரியர் கொண்டு வந்திருப்பது கவனிக்கத்தக்கதாகும் அது ஓர் இறுதி அறிவிப்பு கிளைமேக்ஸ் ஆக அமைகின்றது இங்கு பலருக்கு அன்னமிட்டு விட்டு விடுதலை பெறுகிறாள் மணிமேகலை காஞ்சியில் இந்தியாவில் உள்ள பதினெட்டு மொழி பேசக்கூடிய மக்களும் வந்து கூடுகின்றனர் மொய்த்த மூவரு பாடை பாடை என்பது பாஷை பாடை என்பது பாஷை மூவரு பாடை மூவறு மூன்று தர ஆறு ஆறு மூன்று பதினெட்டு மூவாறு என்பது மூன்று தர ஆறு அவர்கள் பசி நோயுற்றனர் என்றும் மற்றோர்க்கும் அதாவது அவள் வேறு பாசை பேசுகின்ற மக்களுடைய பசிப்பினியையும் மணிமேகலை தீர்த்திருக்கின்றாள் அருந்தியோர்க்கெல்லாம் ஆறுயிர் மருந்தாய் என்று அது கூறப்படுகின்றது இந்த கட்டத்தில் தான் ஆசிரியர் அமுதசுரபியின் குணத்தை கச்சிதமாக வர்ணிக்கின்றார் பங்கையப் பீடிகை பசிப்பணி மருந்தெனும் அங்கேயே நேந்திய அமுதசுரபி அங்கை என்பது அழகிய கைகளில் பங்கையப் பங்கையப்படிகையிலே வைக்கப்பட்ட பங்கையம் என்பது தாமரை தாமரை பீடத்திலே இருந்த இந்த பசிப்பணி மருந்தான அமுதசுரபி என்று குறிப்பிடப்படுகின்றது பின்னர் ஆசிரியர் மணிமேகலையை வழி அப்பொழுது அவளுக்கு ஒரு பட்டமும் கொடுக்கிறார் அதுதான் பசிப்பணி தீர்த்த பாவை அதாவது அன்பான மாணவர்களை நீங்கள் பார்க்கலாம் மணிமேக மணிமேகலையினுடைய தாய் நடனமாடியதால் ஒரு பட்டம் கிடைக்கின்றது அவளுக்கு தலைக்கோலி என்ற பட்டம் அது மாதவிக்கு கிடைத்த பட்டம் சிலப்பதிகாரத்திலே இந்திர விழாவிலே அவளுக்கு கிடைத்த பட்டம் மாதவி மாதவினுடைய மகள் மணிமகலைக்கு கிடைத்த பட்டம் பசிப்பனி தீர்த்த பாவை என்ற பட்டம் அது அரசனால் கொடுக்கப்படுகின்றது அதே போன்று அரசனால் சோழமன்னன் அரசனால் கொடுக்கப்பட்ட மாதவியை கொடுக்கப்பட்ட பட்டம்தான் தான் என்ற பட்டம் எனவே இப்பகுதியில் பிணி என்ன என்பதையும் அதற்கு மருந்து என்ன என்பதையும் ஆசிரியர் தன் கண்ணோட்டத்தில் அணுகுகின்றார் அரும்பதம் நீங்கள் பார்க்கலாம் ஜீவராசிகள் உயிரினங்கள் பிணி நோய் அதுவும் தீராத நோய் விழுப்பம் மேன்மை ஞாலம் உலகம் சேய் குழந்தை வேட்கை விருப்பம் மாசற்ற குற்றமில்லாத இல்லாத அன்னம் சோறு திப்பியம் சொர்க்கம் உண்டி உணவு தீவதிலகை அமுதசுரபிக்கு அமுது அமுதசுரபியை மணிமேகலைக்கு வழங்கியவன் தீவதிலகை பீடிகை பீடம் துய்த்தல் அனுபவித்தல் அங்கை உள்ளங்கை அதாவது அகங்கையை சொல்லுவார்கள் அங்கை என்று அங்கை அகங்கை புறங்கை பசிதீர்க்கும் வழி கூறும் காப்பியம் எது மணிமேகலை பசிதீர்க்கும் வழியை கூறுகின்றது யானை தீயனும் கொடும்பசியால் துன்புற்றவர் யார் காயசண்டிகை என்ற பாத்திரமே யானை பசி நோயால் யானை தீ எனும் கொடுநோயால் பாதிப்பு இருக்கிறார் அரசனுக்குரிய முக்கிய கடமையாக மணிமேகலை எதனை கூறுகின்றது குடிமக்களுக்கு உணவளித்தல் அரசனுடைய முக்கிய கடமை மணிமேகலைக்கு வழங்கப்பட்ட பட்டம் யாது பசிப்பிணி தீர்த்த பாவை பசியை பிணி என திட்டவட்டமாக குறிப்பிடப்பட்டவர் யார் அரவண அடிகள் அரவண அடிகள் பசியை பிணி என்று திட்டவட்டமாக கூறுகின்றார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற தலைப்பிலே மாணவர்கள் ஒரு கட்டுரை எழுதலாம் மேலும் நீங்கள் ஒரு ஒரு பேச்சினை நீங்கள் நிகழ்த்தலாம் நிகழ்த்துவதன் மூலம் உங்களுடைய இந்த பாடத்திலே நீங்கள் கற்றதை மென்மேலும் பெருக்கிக் கொள்ள முடியும் ஆன மாணவர்களே நாங்கள் தொடர்ந்தும் இந்த பசிப்பிணி மருந்து என்ற பாடத்திலே நாங்கள் பசி எவ்வாறு பிணியாக இருக்கின்றது அந்த பிணிக்கு அந்த அந்த நோய்க்கு எது மருந்து உணவு மருந்து என்பதனை மிகவும் அழகாக நாங்கள் பார்த்திருந்தோம் பசிப்புணி மருந்து தொடர்பாக மணிமேகலை என்ற காப்பியம் எவ்வாறு அதனை குறிப்பிடுகின்றது அமுத சுரபி அந்த அமுத சுரபியிலே இருந்த அன்னம் பாலிக்கின்ற தன்மை அதனை அவள் எவ்வாறு பெற்றுக்கொண்டாள் அதிலே அவள் வந்து அவள் ஆதிரை நல்லாள் பத்தினியிடம் முதலாவதாக பிச்சை எடுத்து அதன் மூலமாக ஏனைய சிறையிலே இருந்த பசிப்புணி உள்ள மக்களுக்கு அவள் எவ்வாறு அந்த பசியை தீர்த்தாள் மேலும் காய சண்டிகை என்ற பெண்ணுக்கு ஏற்பட்ட யானை பசி என்ற நோயை அவ்வளவுவாறு தீர்த்தாள் மண் துணி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற ஒரு உணவை கொடுத்தவர்கள் உயிர் கொடுத்தவர்கள் ஆக போற்றப்படுகின்ற காப்பியமான மணிமேகலை எங்களுடைய தமிழ் இலக்கிய பரப்பிலே மிகவும் முக்கியமான ஒன்று அத்தோடு சேர்த்து இதனை வைத்து கொண்டு அன்பான மாணவர்கள் நீங்கள் பசிப்பனி மருந்து அல்லது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற தலைப்பிலே நீங்கள் பேச்சு மேலும் கட்டுரை போன்றவற்றை எழுதுவதன் மூலம் உங்களுடைய மொழி திறன் விருத்தியை நீங்கள் மேற்கொள்ளலாம் நீங்கள் அடைந்து கொள்ளலாம் மேலும் தொடர்ந்தும் நீங்கள் நான் தொலைக்காட்சியினுடைய கல்வி அலைவரிசையின் ஊடாக இணைந்து கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் உங்களுடைய பாடத்திலே ஏற்படுகின்ற சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்